Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு தெரு, அந்த தெருவில் பக்கத்து பக்கத்தில் ரெண்டு வீடுங்க. ஒன்று வந்து ஒரு விவசாயியோட வீடு, இன்னொன்று வந்து ஒரு வேட்டைக்காரரோட வீடு. இந்த வேட்டைக்காரரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நாய்கள் இருந்தது. ஏன்னா வேட்டைக்கு வந்து நாய்கள் இல்லாமல் அந்த வேட்டைக்காரர் போகமாட்டார். வேட்டை நாய்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த நாய்கள் வந்து அப்படியே ரொம்ப முரட்டு சுபாவம் உடைய நாய்களாக இருந்தது வேட்டைக்காரரோட வீட்டில். இந்த பக்கம் விவசாயியோட வீட்டில் வந்து ஆடு, மாடு, கோழி எல்லாமே இருந்தது. நிறைய சந்தர்ப்பங்களில் இந்த நாய்கள் என்ன பண்ணும், விவசாயியோடைய வீட்டுக்குள்ளே புகுந்து ஆட்டுக்குட்டிகள் இருக்கிற பட்டியில் புகுந்து சில ஆடுகளை கடிச்சிரும், கொதறிடும், இல்லை அந்த கோழிகளை துரத்திட்டு ஓடி ஒரு பெரிய அளப்பறையே பண்ணிடும். விவசாயி பொறுத்து பார்த்து ரெண்டு மூணு தடவை வந்து வேட்டைக்காரர்கிட்ட சொல்லியும் சொல்லிட்டார், எப்பா உன் நாயங்களை வந்து கொஞ்சம் கட்டி போடு அப்படின்னு. வேட்டைக்கார எதையுமே காதில் வாங்கிக்கிற மாதிரி தெரியல, இந்த தொல்லை தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நாய்கள் துரத்தின துரத்தில் அந்த விவசாயியோட கோழி போய் ஒரு பொந்தில் வந்து போய் சிக்கிக்கிச்சு. அந்த கோழியை எடுக்கவே முடியல, அதோட தலையை வெட்டினாதான் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நிலமையில அந்த கோழி. நிறைய ஆடுகளை இந்த நாய்கள் கடிச்சிருச்சு. அதனால் அப்புறம் இந்த மாடுகள் வந்து அந்த நாய்களை பார்த்த பயத்தில் பாலே கொடுக்கல. ரொம்ப நிலைமைக்கு மீறி பிரச்சனை போன உடனே விவசாயி வந்து வேட்டைக்காரர்கிட்ட கொஞ்சம் கோபமாகவே போய் சொல்கிறார். இத்தனை நாள் பதிலே சொல்லாத வேட்டைக்காரரு இந்த தடவை என்ன சொல்கிறார், இந்த பார் நாய்னா கடிக்க தான் செய்யும், கொலைக்க தான் செய்யும், அதுவும் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உயர்ந்த ஜாதி நாய், முரட்டுத்தனமான நாய், அப்படி தான் இருக்கும், உன்னால் ஆனதை பார்த்துக்க போ அப்படின்னு சொல்லிடுறார். விவசாயிக்கு பயங்கர கோபம். உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, இந்த ஊரில் உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குது. இந்த தெருவில் ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், இருடா மாவனை உன்னை கவனிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு போகிறார். பஞ்சாயத்து தலைவரை பார்த்து அவருடைய கேஸை சொல்கிறார். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விவசாயி மேலே அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்தது, ஒரு மதிப்பு இருந்தது. ஏன்னா அந்த பஞ்சாயத்து தலைவருடைய பையனை வந்து ஒரு பெரிய ஆபத்துலேருந்து விவசாயி காப்பாற்றியிருந்தார், அதனால் ஒரு நல்ல மரியாதை இருந்தது. பஞ்சாயத்து தலைவர் வந்து கேஸை நல்லா கேட்குறார். விவசாயி வந்து அப்படியே பொறுமி தள்ளி எல்லாம் சொல்லி முடித்து அந்த வேகம் முடிஞ்சு ஆசுவாசப்படுத்திக்கிறார், உட்கார்றார். நமக்கே வந்து அந்த வேகம், அந்த கோபம், அந்த ஆத்திரம் வெளியே வந்துருச்சுன்னா ஒரு அமைதி வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி அமைதியாகி உட்கார்றார் விவசாயி. அப்போது ஒரு சம்பு தண்ணியை விவசாயிக்கு குடிக்க கொடுத்துட்டு, நான் சொல்கிறத கேளு, இப்போ நீ சொன்ன விஷயத்தை வச்சு வேட்டைக்கார மேலே பஞ்சாயத்தை கூட்டி ஒரு பிரச்சனையை பண்ணி அவனை வந்து அவமானப்படுத்திடலாம், அவனை வந்து தண்டனை கொடுத்துடலாம், எல்லாமே பண்ணிடலாம். ஆனால் இதோட அது விடாது, அவன் வந்து மனசில் வஞ்சம் வச்சுக்கிட்டு வேற ஏதாவது செய்வான். உனக்கும் அந்த தெருவில் சொந்த வீடு, நீ இருக்கிறது சொந்த வீடு, வேட்டைக்காரனுக்கும் சொந்த வீடு, ரெண்டு பேரும் வீடை வந்து சொந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயும் போக முடியாது. நீ ஆயுசுக்கு ஒரு எதிரியை சம்பாரிச்சுக்கணும், அதுக்கு பதிலாக நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை நீ செய், அதை செஞ்சால் உன் பிரச்சனை தீரும், உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்குறார். விவசாயி யோசிக்கிறார், உண்மைதான், பஞ்சாயத்தை கூட்டி ஒருத்தரை நடுவில் நிறுத்தி அவமானப்படுத்தி தண்டனை கொடுத்தா சும்மா இருக்க மாட்டாங்க, சொந்த வீடு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நிரந்தரமான எதிரி, மன அமைதி இருக்காது, சரி என்ன பண்ணலாம், பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறத கேட்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். சில விஷயங்கள், சில திட்டங்கள் தீட்டிக்கிறாங்க. அதுபடி விவசாயி ஒரு நிம்மதியோட வீட்டுக்கு வர்றார். அடுத்த நாள் காலையில் அவருடைய பட்டியில் இருக்கிற அழகான, அப்போது போன வாரம் பிறந்த குட்டி ஆட்டுக்குட்டிகள், அழகான ரெண்டு ஆட்டுக்குட்டிகளை எடுத்துக்கிட்டு அவருடைய மனைவியையும் கூட்டிக்கிட்டு வேட்டைக்காரனோட வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் வேட்டைக்காரனுடைய குழந்தைங்க கிட்ட அந்த ரெண்டு ஆட்டுகளையும் பரிசாக கொடுக்குறார். ஆட்டுக்குட்டிகளையும் கொடுத்து, நீங்கள் இதை வச்சுட்டு விளையாடுங்க, உங்களை மாதிரியே அழகாக ரெண்டு ஆட்டுக்குட்டிகள் பாருங்கள்,
உங்களுக்கு போர் அடிக்குது இல்லையா விளையாடுறதுக்கு, உங்கள் வீட்டில் வெறும் நாய் தானே இருக்குது, அதை வச்சுட்டு நீ விளையாட முடியாது, இந்த ஆட்டுக்குட்டிகளை வச்சுட்டு விளையாடுப்பான்னு சொல்லி இந்த ரெண்டு குட்டி பசங்கக்கிட்டையும் மனைவியோடு போய் கொடுத்துட்டு வரார். மனைவியோடு இவர் போய் கொடுத்துட்டு வர நேரத்தில் வேட்டைக்காரர் வீட்டில் இல்லை, வேட்டைக்காரருடைய மனைவி மட்டும்தான் இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களே, ஆட்டுக்குட்டிகளோடு வந்திருக்காங்களேன்னு ஒரு உபசரணையெல்லாம் வர அவங்க பண்ணுறாங்க. சுமூகமாக வந்த வேலை முடிஞ்ச ஒரு திருப்தியில் விவசாயியும் ஒரு மனைவியும் வந்துடுறாங்க. அந்த ரெண்டு குட்டி ஆட்டு குட்டிகளையும் அந்த ரெண்டு குட்டி பசங்களும் அவ்வளோ அழகாக பார்த்துக்குது. ஒரு பெட், நல்ல பெட்டு கிடச்ச ஒரு சந்தோஷத்தில் அந்த பசங்க எங்கே போனாலும் அந்த ஆட்டுக்குட்டிகளை கூட்டிகிட்டு போகுது, தூங்க வச்சுக்குதுங்க, குளிப்பாட்டுதுங்க, ரொம்ப அந்யோன்யமாக அதுங்களை பார்த்துக்குது. இப்போது வேட்டைக்காரருக்கு வேற வழியே இல்லை, நாய்களை அவர் கட்டி போட்டு தான் ஆகணும். இல்லைன்னா பசங்க ரொம்ப பிரியமாக வளர்க்குற விளையாடுற அந்த ஆட்டுக்குட்டிகளை அது கடிச்சிரும் இல்லையா, அதனால் நாய்களை அவர் கட்டி போடுறார். அப்புறம் தன் பசங்க இவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறாங்களே, இதை தன்னலம் இல்லாமல் அந்த விவசாயி கொண்டு வந்து கொடுத்த ஆட்டுக்குட்டிகளால் தானே அப்படின்னு யோசித்து அவர் மனைவியும் சொல்கிறாங்க, என்னப்பா நம்ம பசங்க எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க பாருங்க, அந்த பக்கத்து வீட்டு விவசாயி நீங்கள் என்னமோ குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, ரொம்ப நல்லவருங்க, அவர் மனைவி கூட வந்தாங்க அன்னைக்கு அப்படின்னு சொன்னதும் இவரும் காட்டில் கிடச்ச சில அரிய பொருட்களை எடுத்துக்கிட்டு அவர் மனைவியோட விவசாயி வீட்டுக்கு போய் அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு ஒரு சமூக நிலைமைக்கு வராங்க. ரெண்டு பெண்களும் இப்போ நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த குழந்தைங்களும் நல்லா விளையாட ஆரம்பிக்குது. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேர் மனசில் இருந்த ஒரு கோபம், அந்த ஒரு கசப்பு எல்லாம் மாறி என்ன நடந்தாலும் இவங்க வீட்டில் என்ன உணவு சமைச்சாலும் அவங்க வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி, என்ன பண்டிகை வந்தாலும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற மாதிரி, ஏன் எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போகிற அளவுக்கு கூட அவங்களுடைய உறவு பலமாயிடுது. இது எல்லாம் யாரால, என்னதான் பஞ்சாயத்து தலைவர் சொன்னாலும் பல ஐடியாஸ் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கணும்ல, அதை எடுத்துக்கிட்டு அந்த விவசாயி செஞ்சதுனால தான் நம்ம வீடுகள்லேயும் நம்ம ஊர்கள்லையும் அக்கம் பக்கத்துலேயும் அன்றாட நடக்கிற ஒரு விஷயந்தாங்க இது. நமக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கண்டிப்பாக ஒரு பிணக்கம் இருக்கும். பிணக்கத்தை வளர்த்துக்கிட்டே போனேன்னா வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. ஒரு இணக்கமான விஷயம் கொஞ்சம் இறங்கி வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவரும் ஒரு காலகட்டத்தில் இறங்கி வரத்தான் செய்வார். இதில் யார் முதல்ல விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஈகோவை தூக்கி போட்டுட்டு, நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், அந்த ஊருக்கே மிட்டாமிராசாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு நிம்மதி இல்லை, அந்த நிம்மதியை கெடுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு ஒரு இடையூறு இருந்தால், ஒரு இடைஞ்சல் இருந்தால், என்ன தான் பெரிய பதவி பணம் ஆள் அம்பு படை எல்லாம் இருந்தாலும் மனசு நிம்மதின்னு ஒன்று வேணும்ல. வெளியில் தெருவுக்கு போகிற இடத்துல தான் அது எதுவும் கிடைக்கல, நாம் இருக்கிற வீட்டிலேயாவது அந்த நிம்மதி கிடைக்கல அப்படின்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? அதனால் உங்கள் தேவையில்லாத ஈகோவை, வீண் பிடிவாதத்தை ஓரங்கட்டி வச்சுட்டு உங்கள் அக்கம் பக்கத்துக்காரோட முடிஞ்ச அளவு இணக்கமாக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக சில பேரை திருத்த முடியாது, நாய்வால் நிமித்த முடியாது, ஆனால் நீங்களும் அதே மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இணக்கமாக போய் பாருங்களேன். கண்டிப்பாக அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அவர் இல்லைன்னா அந்த அம்மையார் அந்த பிள்ளைங்களாவது உங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க. அதனால் பிணங்கிக்கிறது ரொம்ப சுலபம், அதை இணக்கமான உறவாக மாற்றிக்கிறது தான் கஷ்டம். அந்த கஷ்டத்தை நாம் செஞ்சிட்டோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோம்னா மன அமைதியோடு நம்ம வீட்டில் நாம் ராஜா மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.